Hi friends, welcome to Deepa's Tea Time. இன்னைக்கு நான் உருளைக்கிழங்கும் கேரட்டும் போட்டு புதுசாக ஒரு வறுவல் செஞ்சுருக்கேங்க. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. யூஸ்வலாக உருளைக்கிழங்கு மட்டும்தான் நாம் செய்வோம். இன்னைக்கு நான் கேரட்டும் போட்டு புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு மூணு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீளமாக, வெங்காயம் ரெண்டு, கேரட் ஒன்று, இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன். தேவையான பொருட்கள் மிளகாய் வத்தல் பொடி, மஞ்சள், காஷ்மீரி சில்லி, பெப்பர், காயம், உளுந்து, கடுகு. நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன், அதில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். நாம் இப்போ உளுந்தம்பருப்பு, கடுகு, கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு, இப்போ நாம் வெங்காயம் போட்டுடலாம். இன்னைக்கு நான் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டோம். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கும் கேரட்டும் போட்டுடலாம். இப்போ நல்ல திக்கான நான்ஸ்டிக் பேனாக இருந்தனா அடி பிடிக்காது. கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மேக்சிமம் நான்ஸ்டிக் பேனில் வைக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ நாம் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மூடி வச்சுருவோம். வேகட்டும். மூடியே திறந்து பார்த்துடலாம். 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் நல்லா வதங்கணும். இது வதங்கலை. உருளைக்கிழங்கு வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இன்னும் நல்லா வதங்கட்டும். உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு. நாம் இப்போ பொடியெல்லாம் போட்டுடலாம். அரை ஸ்பூன் மிளகாய் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக பெப்பர் பொடி, காயம். இன்னைக்கு நான் காயம் வந்து தண்ணியில் சேர்த்து கரைச்சி ஊற்றிருக்கிறேன். உங்கள்கிட்ட பொடி இருந்ததுன்னா பொடி போட்டுக்கலாம். இப்போ நாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். உருளைக்கிழங்குலாம் உடையாமல் இருக்கணும், அதுக்காக மெதுவாக பண்ணி விட்டுடலாம். நாம் இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால ஒரு 1 மினிட் இருக்கட்டும், அப்புறமா ரெடி ஆயிருங்க. உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லா சாதத்துக்குமே நல்ல மேட்சிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு பொதுவாகவே உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். நாம் அதில் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நல்லது. கேஸ் ட்ரபிள் எதுவுமே வராது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேங்க. இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.